மேற்கொள்ளும்போது இங்கே பாருங்கம்மா, நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, இப்போ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அனதகம், பிசிம்பி, ஆக்கினை, துரிதம், துரிதாயுதம், சக்திக்கலம், சிவக்கலம், இப்படி 10 வகையான சக்கரம் இருக்குது. அப்போ அந்த சக்கரங்களில் வந்து நான் வந்து இப்போ 4வது சக்கரத்தில் இருக்கேன். இன்னும் 5வது சக்கரத்தை தொட்டமணி இருக்கேன். இப்போ 10 சக்கரம் அப்படிங்கும்போது பார்வை ஒன்றே போதும். அந்த பார்வையிலேயே எல்லாமே நடக்க முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியும். அந்த பார்த்தால இவ்வளோ பேசணும் சொல்லவும் தேவையில்லை. எங்கேயோ இருந்து அவங்கள வர வைக்க முடியும், எங்கேயோ இருக்கிறவங்கள காப்பாற்ற முடியும். என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நடக்க போகிறது நடக்க, இதை நான் 4 தலைமுறை சொல்லுவேன், நடக்க போகிறது நடந்தது எல்லாமே சொல்ல முடியும். அப்போ இந்த 5-10 சக்கரங்களையும் இது பண்ணுறதுக்கு ஒவ்வொரு சக்கரத்தில் மூலாதார சக்கரத்துக்குள்ளே போகும்போது நம்ம பயத்தாக இருக்கணும். சுவாதிஷ்டான சக்கரத்துக்குள்ளே, அதாவது பெரிய விரிவாக்கம் நான் கொஞ்சம் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். சுவாதிஷ்டானங்கும்போது நமக்கு வந்து தொப்புள் கொடி உறவு, தாயுடைய நீர் தான் சாப்பிட்டுட்டு நம்ம வாழணும். அப்படி இருக்கும்போது அந்த தொப்புள் கொடிய சுவாதிஷ்டானங்கக்கூடிய ஆசபாசங்களை தூண்டக்கூடிய உணர்வு தரக்கூடியது, அதை முதல்ல வந்து இது பண்ணணும். அப்புறம் வந்து நல்லா எதை பார்த்தாலும் சாப்பிடணும்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒன்று ஒன்றா நம்ம போகும்போது நம்மளுடைய இந்த இடத்துல வந்து நமக்கு அப்படியே கழுத்தை நெரிச்ச மாதிரி ஒரு லாக் ஆயிரும். நமக்கு உமிழ் நீர் கூட வந்து கீழே இறக்க முடியாது, இது பண்ண முடியாது. அப்போ தவநிலையில் இருக்கும்போது தன்னுடைய ஆத்மா இந்த சுவாசத்தன்மையை நம்ம உணர்ந்துட்டு இருக்கும்போது இந்த சுவாசத்தன்மை வெளியே ஏறிடும். வெளியே ஏறி இப்போ எந்த ஊரில் வேணாலும் எதை நோக்கி நம்ம தவத்தில் இருக்கோமோ அது நமக்கு சித்தியாகும். வெளியே போய் நம்ம பார்க்க முடியும், தன்னுடைய உடலையே தன்னை பார்க்க முடியும். அதுக்காகவும் இந்த தவங்கள் ரொம்ப அவசியமானது. ஒன்று வேணால் இங்கே இருக்கிறாங்க அத்தனை பேருமே ஒரு 10 நிமிஷம் கூட யாரும் தவத்தில் வீட்டில் இருக்க மாட்டீங்க, இருந்து பாருங்கள். அப்போ அதிலுடைய அருமை, ஒரு ஒன்று காசே இருக்காது, வறுமை இருக்கும், வேலை இருக்காது, அவங்க வாழ்க்கையில் வெற்றி இருக்காது. அந்த வாழ்க்கையிலேருந்து அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு இந்த தவத்துக்குன்னு ஒவ்வொரு டைம் இருக்குது. அதாவது காசுக்கு காசு சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும்னா அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அதே மாதிரி கடவுளை வசியப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஆன்மாக்களை வசியப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு டைம் இருக்குது. இப்படி பலவிதமான டைம் இருக்குது. அந்தந்த நேரங்களில் நம்ம எதை கொண்டு நம்ம தவத்தில் கொண்டு போகிறோமோ நம்ம அத்தனையும் வசியப்படுத்த முடியும், செயலாற்ற முடியும். நீ வரப்போகிற சங்கதிகளை காப்பாற்றுறதுக்கும் இந்த தவநிலை ரொம்ப அவசியம். தவத்தில் நிறைய முறைகள் இருக்குது. நீங்கள் ஏன் இந்த ஐஸ் கட்டியிலேருந்து தவம் பண்ணணுன்றதை தேர்ந்தெடுத்தீங்க? ஐஸ் கட்டியில் இருக்கும்போது என்னென்னா நமக்கு உணர்வு பூர்வமாக நம்ம உடம்பில் எதுவும் வேலை செய்ய, பதஞ்சலி முனிவர் ராமேஸ்வரம் போனீங்கன்னா பதஞ்சலியோடைய தெரியும். அவரெலாம் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவர் தான், அவரை மறக்க முடியுமா பதஞ்சலி? அவர் எப்படி இருந்தார்? அவருடைய உடம்பெல்லாம் வந்து பாம்பு இதெல்லாம் ஏறி கரையை அரைச்சி இருந்தாங்க. அதே மாதிரி இந்த தவத்தில் இருக்கும்போது நம்ம எறும்பு புத்துகளை அள்ளிட்டு வந்து எங்கள் குருநாதர் எங்கள் உடம்பில் போடுவாங்க. அந்த எறும்பெல்லாம் கடிக்கும், ஆனால் அந்த கடி உணர்வும் நமக்கு தெரியாது. அப்படியே தவத்தில் இருப்போம். அப்போ இந்த ஐஸ் கட்டியில் இருக்கும்போதும் நம்ம தவத்தின் சக்தியை நம்ம உணர முடியும். அந்த சக்தி நம்ம உடம்பெல்லாம் அப்படியே நல்ல நார்மலாக இருக்கும். நான் இப்போ இந்த பல்ஸ் பார்த்தாங்க. அப்புறம் தவம் இருந்துட்டு வந்த பிறகு நீங்கள் பார்த்தாலும் இதே லெவலில் தான் இருக்கும், கூடாது குறையாது. அதே மாதிரி நாங்கள் வந்து 9 நாள், 10 நாள், 90 நாள்லாம் சாப்பிடாமல் பூமிக்கு அடியில் இருப்போம். நாங்கள் வெளியே வந்தோம்னா அப்படியே நல்ல ஆரோக்கியமாக உடம்புல எந்த ஒரு எனர்ஜி நல்லா இருக்கும். ஆனால் அதே 2 நாள் சாப்பிடாமல் இருங்களேன், ரொம்ப முடியாமல் போயிடும். இந்த தவத்துக்கு இவ்வளோ மகிமை உண்டு. ஆனால் இந்த சக்தியில் யாரையா திட்டுனாலோ பார்த்தாலோ இது அப்படியே நடக்கும். அதுக்காகவே இது ஒரு நம்மக்கிட்ட தான் அந்த சக்தியே இருக்குது, மிருகங்களுக்கு கிடையாது. நம் தெய்வம் அதுக்கு தான் சொல்கிறது, தெய்வத்தை மானிட உருவத்தில் பார்க்கலான்னு. அதனால தான் சொல்கிறது இந்த தவத்தை மேற்கொள்ளுங்க எல்லாரும் சொல்கிறதுக்காக இந்த தவத்தை மேற்கொள்ளும். நிறைய தற்கொலைகள் முதல்ல ஒரு தற்கொலை நடக்குது, ஒரு கஷ்டம் வருதுன்னா உங்களுக்கு அடிப்படையே உணர்த்தும், காட்டி கொடுக்கும். ரெண்டாவது நான் இப்போ தான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, என்ன சொன்னேன்னா நம்ம நாடாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எதுவுமே நல்லா இல்லை. முதல்ல வந்து தன்னுடைய பெற்றோர்களுக்கு தான் பிள்ளைய பணிகிறதில்ல, பெற்றோர்கள் பேச்சை வந்து பிள்ளைய கேட்கறதில்ல.
அப்போவே தாய் தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு சாபம் விடுறதில்ல, இந்த பிள்ளை இப்படித்தான் வரும்னு நிர்ணயிச்சிருவாங்க, அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மற்றவங்க வளர்ச்சியை கண்டு போராமல் பண்ணிட்டு அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், நம்மளே நாம் அழிந்துவோம். இப்போ சமீபத்தில் இந்த ஒரு ஸ்கூல் பிள்ளைக்கு ஏதோ கொடுத்தாங்க, அது ஸ்ரீமதியில் இப்போ அந்த கூல்ட்ரிங்க்ஸில் யாரோ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் இறந்து போயிட்டான் இல்லையா. ஆனால் என்ன ஆகும், அந்த பையன் அழிக்க போயிட்டு இப்போ இவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க, என்ன ஆகும், தான் புள்ள படிப்பு போயிடும், அந்த பிள்ளை யார் பாப்பா. ஒருத்தவங்க வாழ்க்கையை அழிக்க போய் தான் வாழ்க்கையை தானே அழிச்சுக்கிறோம். ஆக பிறரை அழிக்க நினைக்காதிய, பிறரை வாழ்த்தவும் நினைக்காதிய, பிறரை போற்றவும் நினைக்க வேணாம், தான் தன்னை தானே பார்த்துக்கிட்டாலே போதுமானது. அம்மா, அந்த காலத்தில் வந்து அவ்வளோ கஷ்டத்துலேயும் பெண்களுக்கு வந்து போதிப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, ஒரு கதையை சொல்லுவாங்க, தன்னுடைய கஷ்டத்தை பிள்ளைகளுக்கு உணர்த்துவாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைக்கு கர்ப்பமாகிறதுக்கு எத்தனை கோயில் குளம் இறங்கியிருப்பாங்க, அந்த குழந்தைய ஒரு 5 வயசு வரையும் அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், அந்த பிள்ளைக்கு கீழே விழுவும், அதே மாதிரி இடுப்பில் வச்சுக்கிட்டே சமையக்கட்டில் வேலை செய்வாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இடையில இந்த கஷ்டம்லாம் அவங்களுக்கு தெரியாமே போயிடுது. என்னை என்ன வளர்த்தீங்க, எனக்கு என்ன செஞ்சியேன்னு கேட்குதுங்க இப்போ உள்ள பிள்ளைங்க. அப்போ இந்த கஷ்டங்கள்லாம் வந்து அவங்களுக்கு அம்மா அப்பா வந்த கஷ்டமோ இதோ அவங்களுக்கு வந்து பெரிய கஷ்டமே இல்லை, அவங்க கஷ்டம்தான் பெருசாக இருக்கும். இப்போ இந்த மீத்தேன்லாம் வந்து படிச்சுட்டு தூக்கு போட்டாங்க, மேலே இருந்து விழுந்தாங்கன்னு சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு வர்ற வரையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா அப்பா படிக்க வச்சுருப்பாங்க. நீ இன்றைக்கி ஃபெயிலானா நாளைக்கு பாஸ் ஆக போகிறேன். இன்னொன்று, எத்தனையோ பேர் டாக்டருக்கு படிக்கணுங்கிறவங்க டாக்டரை தூக்கி போட்டுட்டு, டாக்டர் தொழிலை தூக்கி போட்டுட்டு வேறு வேலைக்கு வந்தவங்க இருக்காங்க. வேறு வேலைக்கு நம்ம போனவங்க நாளைக்கு இன்றைக்கி உள்ள நிலைமறையே நமக்கு நிரந்தரம் இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்மளை கடவுள் நல்லா வச்சுருக்காரா அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம நல்ல வழியில் போகும்போது நாளைக்கு உள்ள பாதை தானாகவே பிறக்கும். ஆனால் யாரும் அது செய்கிறது இல்லையே, தீய வழியிலேயே போகிறாங்களே. அதுக்கு தான் இன்னும் 1-2 சாமிமார்கள் உண்மையாக இருக்கத்தான் செய்கிறாங்க, நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும். போதனைக்கு என்ன, நமக்கு தெரியும் அழிய போகிறோம், ஒன்றும் இல்லை, இங்கனக்குள்ளே ஒருத்தவங்க உயிர் போக போது இங்கே ஏதோ ஒன்று நடக்குதுன்னா நான் ஃபஸ்ட்டாக போய் நிற்பேன், என் உயிரை எடுத்துக்கிறேங்கன்னு. அப்புறம் நான் நிறைய பேருக்கு சவால் விட்டுருக்கேன். இப்போ வந்து அரசியலில் மோதினாலோ அரசியலில் மோதுறோம் வச்சுக்கிறோங்க, பெரிய பெரிய ஆளுங்க கூட மோதுனா என்ன ஆகும், நம்ம உயிருக்கு பாதுகாப்பில். இப்போ என்னுடைய உயிரை நான் பணைய வைக்கிறேன், இப்போ ஸ்டாலினிக்கெலாம் முடியாமல் இருந்துச்சு ஐயாவுக்கு, அப்போ நான் கடலில் என்னுடைய உயிரை பணைய வைக்கிறேன். ஏன்னா நம்ம போனால் ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, ஒரு ஊர் வாழணும்னா ஒரு வீடு அழிகிறதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. ஒருத்தவங்களுக்காக என் உயிரை பணைய வைக்கிறேன், தயாராக இருக்கேன். அதே மாதிரி மற்றவங்க இருக்க மாட்டாங்க இல்லையா, தான் வாழ்கிறதுக்காக ஒருத்தவங்க உயிரை அழிக்கன்னு நினைப்பாங்க, அந்த எண்ணத்தை கை விட்டாலே ஓரளவு பரவாயில்ல. உங்கள் பேர் ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா, கடைசியாக எந்த செலிபிரிட்டியோட பேசுனீங்கம்மா? கடைசியாக நான் எல்லாரு கூடயும் தான் பேசிகிட்டு இருக்கேன், நான் அந்த பாகுபாடு பார்க்க மாட்டேன். இந்த இப்போ கலெக்டரே வந்தாலும் அவர் என் பிள்ளையாக தான் பார்ப்பேன். ஆத்மா கூட எல்லாரு கூடயும் பேசுவேம்மா, ஆனால் அது இதில் மீடியாவில் சொல்லக்கூடாது. வேணா ஒன்று செய்யுங்க, உங்களுக்குள்ள தாத்தா பாட்டி யாராவது இருந்தால் சொல்லுங்க, நான் சொல்கிறேன் இப்போவே, அவ்வளோதான். ஏன்னா உங்களை பற்றி சொல்லும்போது அதுவும் மீடியாவுக்கு நேரம் எல்லாமே வந்துடும், தனியாக கூட கேட்டுட்டு இவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லலாம் இது உண்மை பொய்னு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஃபோனு யாருக்காவது போட்டு கொடுங்க, அவங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன், இதே மீடியாவில் சொல்லியிருக்கேன் நான். இதை ஒருத்தவங்களுடைய பர்சனலை உடைக்கிறது வந்து அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி, அதனால் வந்து இதை வந்து ஒரு தெரியாமல் வந்து கேட்குறதுக்கு வர்றாங்க, அதனால் மீடியாவில் இது சொல்கிறது இல்லை. சொல்லுங்கள், வேறு என்ன கேட்கணும்? அம்மா, இது கடலில் மிதக்கிற, இப்போ கேட்டீங்க கடலில் மிதக்கிறீங்க, ஐஸ் கட்டியில் உட்காரிங்க, அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னு. 3 மணி நேரம் மொத்தமாக சமாதி நிலையில் மண்ணுக்குள்ளே 3 மணி நேரம் உட்காந்துருவேன் மற்றவங்க அதுவும் போலீஸோடைய பர்மிஷன் கிடைக்கல, இருந்தால் அதுவும் 12 மணி நேரம் உட்காருவேன். என்னோட ஒரு கோழி குஞ்சு ஒன்று வச்சுக்கிருவேன் நான், சரியா, அது ஃபுல்லாக நீங்கள் மூடிடலாம், ஜேஜிபி வச்சு குழி தோண்டி ஃபுல்லாக மூடிடலாம், அது ஒன்று. அதே மாதிரி கழுத்து வரையும் நான் மண்ணுக்குள்ளே உட்காந்துருக்கேன், ஏன்னா
எல்லாரும் கேலியாக பேசினாங்க இது எப்படி முடியும்னு. ஆனால் சொன்னவங்க வந்து அதில் உட்காந்து பார்த்தா தெரியும் அதில் என்ன நடக்கும்னு. இங்கே பாருங்கம்மா, அப்படியே ஒரு யானை காலை வச்சு அமுக்குன மாதிரி ஒரு வலியை தரும். இதுவரையும் மண்ணை மூடிட்டா யானை வந்து ப்ரெஸ் பண்ண மாதிரி மூச்சு விடுறக்கூடிய தன்மை கூட வராது. சார் டாக்டர் சார் இருக்காங்க கேட்டுக்கிறது. அந்த அந்த இடத்துல தவத்தில் நான் உட்கார்ந்துருக்கும் போது என்ன நிலவரம் வரும்? இப்போ இதில் வந்து எதுக்காக நான் பண்ணணும்? காசு கொடுப்பாங்களா? புகழ் சம்பாதிக்கவா? இவ்வளோ நாளெலாம் நான் மீடியாவில் வரவே இல்லையே, எனக்கு இறப்பு முக்கியம். அப்போ இறந்ததுக்கப்புறம் என்னை தூக்கி குப்பையில் மாதிரி போட்டுருவாங்க. மற்றவங்களுக்கு உணர்த்துறதுக்காக ஒரு ஸ்கூலில் ஒரு ஹெட்மாஸ்டர் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, பிள்ளைகளுக்காக உயிரை கொடுத்து பாடம் நடத்துவாங்க. ஏன் அந்த பிள்ளைய கலெக்டர் ஆனதும் டீச்சருக்கு வந்து சம்பாரிச்சு கொடுக்குறாங்களா? இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஒரு திருப்தி, நம்ம பிள்ளைய நல்லா இருந்தால் நமக்கு நல்லதுன்னு அவங்க வந்த பாதை. வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. எத்தனை டீச்சர் வீட்டில் தன்னுடைய கணவர் வந்து விட்டுறாங்க, பிள்ளைய நல்லா இல்லாமல் இருக்குது. எவ்வளோ குழப்பத்தில் டீச்சர்ஸை வந்து பாடம் நடத்துகிறாங்க. அதே டீச்சர் இப்போ சமீபத்தில் சேலத்துக்கு போயிட்டு வரும்போது ட்ரெயினில் ஏமாந்துட்டு வந்திருக்காங்க. படித்தவங்களே பாதி பேர் நிறையா பேர் ஏமாந்து போகிறாங்க, நிறைய பேர் துன்பத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் மற்றவங்களுக்காக தவ நிலையே மேற்கொள்கிறேன். ஏன் நான் தவ, அப்புறம் இன்னொரு தவம் என்னென்னா தண்ணி மேலே உட்காரணுங்கிற தவத்தை மேற்கொண்டுட்டு இருக்கேன். இது சாத்தியமானு டாக்டர் சார் கூட சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மூணு ஆழம்னா ஒரு பனைமர ஆழம், அந்த ஆழத்தில் அலை அடிக்கும்ல, அதில் பத்மாசனம் போட்டு உட்காருறேன். ஆனால் இவ்வளோ வரையும் உட்காரேன். ஃபஸ்ட்டு இவ்வளோ இருந்துச்சு, இப்படி இப்படி வந்து இப்போ இதுவரையும் வந்துட்டேன். இன்னும் என்னால் மேலே வர முடியணுங்கிற முழு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எனக்கு தவத்தின் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் அந்த தவத்தை மற்றவங்களுக்கு கிளாஸாக எடுத்து, அதே மாதிரி யாரெல்லாம் ஆன்மாவை பார்க்கணும் நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் தெய்வத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் தன்னுடைய முன்னோர்கள் இறந்துருப்பாங்களே தாத்தா பாட்டி வீட்டில், அவங்களோட பேசணும்னு நினைக்கிறீங்களோ, வாங்க நான் உங்களுக்கு ட்ரைனிங் எடுத்தாரேன். அவங்களுக்கு ஃப்ரீயாக எல்லாமே சொல்லித்தாரேன். உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் வந்து அதில் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மூலாதார சக்கரத்தை இது பண்ணிக்கிறேன். இப்போ சமீபத்தில் வந்து ஒருத்தவங்க தவத்தில் 4 மணி நேரம் உட்காந்து ஹோமா ஸ்டேஜில் போயிட்டு இறந்துட்டாங்க. அவங்க ஃபோட்டோ கூட இருக்குது. நேற்று தான் நடந்தது. அதே மாதிரி குரு இல்லாமல் செய்யக்கூடாது. இந்த ஃபோட்டோவை நான் இப்போ காமிப்பேன். ஆனால் அது ஒரு இந்தி நாட்டில் நடந்தது, தவறாயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் காமிக்கிறேன்னா எல்லாருக்கும் நான் சென்ட் பண்ணுறேன் அந்த ஃபோட்டோவை. தவத்தினால உட்காந்து, அதாவது சைடு எஃபெக்ட்டும் வரும். ஒரு குரு வேணும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நரம்புகள் வந்து லாக் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நரம்புகளை வந்து சீராக கொண்டு வர்றதுக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து இப்போ ஆப்ரேஷன் தேட்டர்லலாம் போனீங்கன்னா பின்னாடி இந்த முது தண்டு வடத்தில் வந்து ஊசி போடுவாங்க. அதை அப்படியே வளைச்சி அவங்கள நடு தண்டு வடத்தில் ஊசி போடுவாங்க. ஏன்னா அந்த பாதி இடுப்புக்கு எங்கே ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து மரத்து போகணுங்கிறதுக்கு, அந்த மரத்து போகக்கூடிய இன்ஜெக்ஷனை நாங்கள் தவத்தின் மூலியமாகவே மரத்து போகக்கூடியதை செய்வோம். கரெக்டா சார் சொல்லுங்க, நீங்கள் எதுவும் கேட்கறதா கேளுங்க. இது சொல்லக்கூடாத விஷயந்தான். ஆனால் அவர் நிறைய பெரிய ஆளுகளுக்கு தெரிஞ்ச விஷயம். அவர் ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கார் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கார். கேட்குறவங்க வரட்டும், நான் நேராக சொல்கிறேன். ஆனால் இதில் வேண்டாம், அவங்களாம் இருக்கப்பட்டவங்கப்பா. நான்லாம் இப்போ தான் தத்தி கடவுளேன்னு மக்களுக்காக இருக்கேன். எனக்கு ஒரு கிலோ அரிசி இருந்தால் மா 4 பிள்ளைய சாப்பிடுங்க, அதுதான். அவங்கெல்லாம் இருக்கப்பட்டவங்க. அவர் எங்கே இருக்கார் ஏது இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் பக்கத்தில் தான் இருக்கார். ஜெய் ஸ்ரீராம். ஆட்சியை விட்டுட்டு வேறு ஏதாவது கேட்கலாமே. ஏன்னா அவங்களும் வெளியே வந்து என்ன சொல்கிறது, தெய்வம் வந்து இல்லை அப்படின்பாங்க. ஆனால் மனத அளவில் தெய்வத்தை பெரியார் கூட அவர் இறக்கும்போது அவர்கிட்ட வந்து ஒரு பிள்ளையார் இருந்துச்சு. மனிதன் இறைவனை கும்பிடாமல் பஞ்சபூதங்களை கும்பிடாத ஒரு மனிதன் கிடையவே கிடையாது. கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் வைத்த வழி வரும்போது தான் மாத்திரை தேடி அலைவாங்க. அதனால் வேறு ஏதாவது கேளுங்க, அவங்கள எதுக்கு நம்ம தொடரணும்.
அமாவாசை பண்ணுறேன், பௌர்ணமி பண்ணுறேன். எப்போல்லாம் டெய்லி கூட டைம் இருக்கும்போதெல்லாம் நான் கடலில் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய அதாவது என்னுடைய வாழ்வே தவம் தான், தவம் தான் என்னுடைய வாழ்வு. ஒரு விஷயம் நல்லா கேட்டீங்க. நான் கைலாயம் போயிருந்தேன், அங்கே வந்து ஓம்பருவதத்துக்கு மேலே ஒரு மலை இருக்குது, அது வந்து உடுக்கு சவுண்டெலாம் கேட்கும்னு சொல்லியிருக்கேன். அந்த அதுக்குள்ளே அத்தனை தெய்வம் இருக்குது. அதில் போயிட்டு நான் ஆசிரமம் வைக்கிறேன், எனக்கு மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் தவத்துக்காக போயிருந்தேன். ஆனால் அங்கே போகும்போது ஒருத்தவங்க உயிர் போகும் நிலைமையில் அவங்க வந்து என் பிள்ளையும் என் மனைவியும் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய சக்தியை அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். எனக்கு வேண்டாம், அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள காப்பாற்றிருக்கேன். இதில் பார்க்குறவங்களுக்கு இப்படி மற்றவங்களுக்காக தான் நான், எனக்காக நான் என்ன செய்ய போகிறேன், நான் இறக்கும் தருவாயில் என்னத்தை கொண்டு போக போகிறேன். உங்கள் மனசில் உங்கள் இதயத்தில் கொஞ்சம் பாசமும் ஒரு நினப்பு, இந்த அம்மா போய் தொலைஞ்சிச்சுங்கிற காட்டில் இந்த அம்மா ஒருத்தர் இப்போ கூட ஒருத்தர் இறந்து போனாராம், எத்தனையோ மனைவிமார் வந்தாங்களாம், அது எவ்வளோ பெரிய அவரை பாராட்டணும் உண்மையிலேயே. அத்தனை மனைவிமார்களையும் வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காருல, மன்னர் மாதிரி வாழ்ந்துருக்காரு. ஆனாலும் அது ஒரு பாவ செயல். ஆனால் இறக்கும்போது அவர் பிரேத சாபத்தை சம்பாரிச்சிட்டாரு. அந்த பிரேத சாபத்தை நான் சம்பாதிக்க விரும்பலை. என் பிள்ளைகளை வந்து திருத்துறேன், என் பிள்ளைகளுக்காக நான் வாழ்கிறேன், அவ்வளோதான். இதில் ஏதாவது வேறு எதுவும் கேட்குன்னா கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களே வந்து அவங்க உங்களுக்கு நலிவு போகல, ரெண்டு ஏதாவது சொல்லுவாங்க, அதுக்கு தான் பார்க்குறேன். வரப்போகிற இதில் வந்து பெண்ணு வருவாங்க, வரப்போகிற இதில் பெண்ணு வருவாங்க. இல்லைம்மா, அப்படி சொல்லக்கூடாது இல்லையா. பெண் வருவாங்க. இன்னும் ஒன்று, இதுவும் நிரந்தரம் அல்ல. இதுவும் நிரந்தரம் இல்லை. அப்புறம் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ரொம்ப அழிவை நோக்கி போயிட்டுருக்கோம். இதுக்கு மேலே என்ன வேணும்? நல்லா இல்லை. தமிழ்நாட்டில் தான் ரொம்ப ரொம்ப அழிவை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ ஹரிதுவார் கேதர்நாத் பத்திநாத்லாம் போனால் மூணு வேளை சாப்பாடு கிடைக்கிறது, தங்குறதுக்கு இடம் இருக்குது. இங்கே யாராவது வீட்டை விட்டு வெளியே வந்தால் கோயம்பேட்டில் கூட படுக்க முடியாது, அடித்து விரட்டிடுவாங்க போலீஸ்காரங்க வந்து. என்ன, எங்கேயாவது உங்களுக்கு வந்து தர்மசாலா இருக்கா? இங்கே நீங்கள் போய் தங்குறதுக்கு ஏதாவது தர்மசாலா இருக்கா? இல்லை இருக்கப்பட்டவங்க எத்தனையோ அங்கிட்ட காட்டில் இங்கே தான் நிறைய பணம் வச்சுருக்கிறவங்க இருக்காங்க. யாராவது முன் வர்றாங்களா? எனக்கு என் வீட்டுக்கே சொத்து சேர்த்துட்ருக்காங்க. செத்த பிறகு அவங்கள தூக்கி போட்டுறாங்க. அப்புறம் அந்த சொத்து யாராருக்கு பங்கு போட்டுறவங்க கூட வேறு நாலு நாளைக்கு கும்பிடுவாங்க. அதுவும் ஊர் பேருக்காக, அவங்களுக்காகவும் இல்லை. இதுக்காக சொத்து சேர்றாங்க எல்லாரும். இப்போ இங்கே இருக்கிறவங்க ஆளுக்கு 10-10 ரூபா போட்டாலே ஒரு குடும்பம் சாப்பிடும்ல. எல்லோரும் 1 ரூபா போட்டாலே போதுமே, நம்ம தர்மசாலத்தை நிர்வகிக்கலாம்ல, வெறும் சாப்பாடு போடுறதுக்கு. எல்லாமே இந்த அம்மா உணவகம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ எத்தனை உணவகம் நடக்குது, எத்தனை உணவகம் எல்லாம் பூட்டியே போட்டிருக்காங்க. அங்கே கூட பிஸ்னஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கெங்க காசு, எங்கே இதுவா? பாவம் ஏழை வாழைய திரும்பி வர்றாங்க. நேற்றுல ஒரு அம்மா ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்கையில் நான் என் கூட வந்துருமான்னு சொன்னேன். பசி அதுக்கு தாங்க முடியல. இப்படி ஒரு அவல நிலை வரலாமா நம்ம நாட்டுக்கு? பசி தாங்க முடியல. நான் தான் எப்பவுமே ஒரு கொட்டாச்சி வச்சுருப்பேன், சாப்பாடு எதுவுமே இல்லை. ஆனால் என்கிட்ட இந்த பழத்தை அது கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு கையில் என்கிட்ட இருந்ததை கொடுத்துட்டு. ஆனால் இப்போ யார் நல்ல மகான்கள் இருக்காங்க தெரியுமா? நீங்கள் தான் மகான்கள். நீங்கள் எவ்வளோ பேர் தர்மம் பண்ணுறீங்க, எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்க, தெய்வங்களாக நீங்கள் தான் இருக்கீங்க. ஆனால் அதே வந்து பண குவியலாக வச்சுருக்கிறவங்க மனசு ஏன் வரமாட்டேனுங்குது தெரியுமா? இப்போ சமீபத்தில் என்கிட்ட எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு சொல்லி கேட்டு வந்தாங்க. நான் அவங்களுக்காக நைட்டெல்லாம் உட்காந்து ஜெயிக்க வச்சேன். ஒரு ரோடு போட்டு தரேன்னு சொன்னாங்க, பிள்ளைங்க நடந்து வர ரோடு. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? இதனால் எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் ஒரு ஆளுக்கு 4000 ரூபா கொடுத்து ஓட்டு போட்டோம், அந்த கடனையும் எங்களால் அடைக்க முடியல, நான் கட்சிக்கு வந்து இப்போ நான் ரோடு எப்படிங்க போட்டு தர்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நான் யார் வந்தாலும் சொல்லுங்கள், நான் நேருக்கு நேராக அவங்க பேசின ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது, நான் காட்டித்தரேன். இதுக்கு மேலே என்ன வேணும் அரசியலில் பேச? இதுக்கு மேலே என்ன வேணும்? இது உண்மையாக நடக்கிறது. உள்ள வந்து
Thank you.